Hi everyone, I am Dr. Satish. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல 1.4 எக்ஸசைஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ஷனை பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அந்த சால்வ் பண்றது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படினா கிராமர்ஸ் ரூல் அப்படிங்கறத யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாம். சோ இதுல வந்து நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படி சொன்னா டெல்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க போறீங்க. டெல்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ்ல ப்ராப்ளத்துல நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் சோ 5, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் -2. இங்க என்ன பாருங்க, 1, 3 இதான் உங்களுடைய டெல். சரியா? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெல் எக்ஸ். டெல் எக்ஸ்னா நீங்க என்னவோ நினைச்சிட வேண்டாம். இந்த இப்போ எக்ஸ்ன்றது இந்த எக்ஸோட பிளேஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே தூக்கிட்டு கான்ஸ்டன்ட் இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்ப என்ன வந்து -16, 7 இந்த அப்படியே நீங்க எழுதிக்கலாம். எப்படி எழுத போறீங்க, -2, 3ங்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல் ஒய். டெல் ஒய் அப்படிங்கிறது இந்த ஒய் பிளேஸை தூக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ் அப்படியே எழுதிக்கிங்க பார்க்கலாம். ஒய் பிளேஸை தூக்கிட்டு கான்ஸ்டன்ட் இன்சர்ட் பண்ணிடுங்க. -16 இங்க ஒரு 7. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டெல் கண்டுபிடிச்சிட்டீங்க, டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, அண்ட் டெல் ஒய் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இதில் வந்து மேட்ரிக்ஸ் சிம்பல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, டிட்டர்மினன்ட் சிம்பல் யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். கண்டிப்பாக மேட்ரிக்ஸ் சிம்பல் யூஸ் பண்ணாமல் டிட்டர்மினன்ட் சிம்பலாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த டெல்லுன்ற ப்ராசஸ் டிட்டர்மினண்டாக தான் பேசும், டிட்டர்மினண்டை வச்சு தான் பேசும். அப்போ என்னுடைய ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும், 15. ரிவர்ஸ் பண்ணுறப்போ ஒரு ப்ளஸ். அப்போ +2 = 17 வரும். இதுதான் உங்களுடைய டெல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 17. சரி, அப்போ டெல் எக்ஸோட வேல்யூ பாருங்க என்ன வரும், ரிவர்ஸ் பண்ணி -48. இங்கிட்டு பண்ணுறப்போ -2 - +2 ஆகிடும், +14. அப்போ ஆன்சர் என்ன வரும், -34. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த இந்த டெல் ஒய்யோட ஆன்சருக்கு வருங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன வரும், 35. ரிவர்ஸ் பண்ணுறப்போ ஒரு -2 - +16. ஸோ உங்களுடைய ஆன்சர் 51. இப்போ ஒரு ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன், சிம்பிளாக x = அப்படின்னா டெல் எக்ஸ் பை டெல். இதான் அதோடைய ஃபார்முலா. ஸோ டெல் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, டெல் எக்ஸ் வந்து -34, டெல்லோட வேல்யூ 17. கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும், 2. இப்போ -2. சரியாச்சா? நெக்ஸ்ட் ஒய். ஒய்யோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல் ஒய் பை டெல். ஸோ டெல் ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 51/17. ஸோ கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் வந்து 3. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ -2, ஒய்யோட வேல்யூ வந்து 3. ஸோ சிம்பிளாக முடிஞ்சுதா, ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டீங்களா, சூப்பராக பண்ணிட்டீங்க, வெரி குட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வந்து ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் சப் டிவிஷன் போகணும். இப்போ செகண்ட் சப் டிவிஷன் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப் டிவிஷனும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், இப்போ ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ செகண்ட் சப் டிவிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் செகண்ட் சப் டிவிஷனில் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரேஷனல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/x நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், லெஃப்ட். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 1/x = X வச்சுக்கோங்க. அப்போ என்ன வந்துடும் பாருங்க, 3x + 2y = 12. இங்கே என்ன வரும், 2x + 3y = 13. சரியா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெல், இது வந்து செகண்ட் சப்டிவிஷன்ல இருக்கும். டெல்லு, டெல்லோடைய ஆன்சர் பாருங்க என்ன வரும், 3, 2, 2, 3, 3, 2, 2, 3. ஸோ இதோட ஆன்சர் என்ன வருது பாருங்க, என்ன வரும் ஆன்சர், 9 - 4. அப்போ ஆன்சர் வந்து 5. சரி ஆயிடுச்சா? அடுத்து டெல் எக்ஸ். டெல் எக்ஸ்னா எக்ஸை தூக்கிடுங்க, எக்ஸை தூக்கிட்டு கான்ஸ்டன்ட் இன்சர்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ என்ன வரும், 12, 13. இங்கே என்ன இருக்கு, 2, 3. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க, 36. ரிவர்ஸ் பண்ணுறப்ப -26 ரிவர்ஸ் பண்ணுறப்போ ஒரு 26. அப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து என்ன வந்துச்சு, 10 வந்துருச்சு. நெக்ஸ்ட் டெல் ஒய் வாங்க. டெல் ஒய் வந்தீங்கன்னா என்ன வரும்னா, எக்ஸ் பிளேஸில் அப்படியே போட்டுக்கோங்க, ஒய் பிளேஸை தூக்கிட்டு கான்ஸ்டன்ட் ஆன்சர் பண்ணுங்க, 12, 13. ஸோ அப்போ உங்களுடைய ஆன்சர் என்ன வந்து பாருங்க, 3 × 13 = 39 - 24. அப்போது 39 - 24 என்ன வந்துடும், 15. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணலாம். இங்கே நமக்கு இங்கே எக்ஸ் வந்து ஸ்மால் எக்ஸ் போட்டுக்கோங்க இல்லையா, பட் இங்கே கேபிட்டல் எக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கேபிட்டல் எக்ஸை ஃபைன் பண்ணிக்கோங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்னா, டெல் எக்ஸ் பை டெல். டெல் எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, டெல் எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 10. ஸோ 10/5. அப்போ உங்களுடைய ஆன்சர் என்ன வந்துருச்சு, 2. அப்போ ஆன்சர் வந்து 2. ஒய்யோட வேல்யூ வந்து பாருங்கள், டெல் ஒய் பை டெல்.
அப்போ டெல் ஒய்யோட வேல்யூ என்ன வந்துருச்சு 15 பை டெல்லோட வேல்யூ 5 ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 அப்போ ஒய்யோட வேல்யூ 3 ஆனால் நம்மளுக்கு கேபிட்டல் எக்ஸ் தேவையில்லை நமக்கு தேவையானது ஸ்மால் எக்ஸ் தான் வேணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்மால் எக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை கேபிட்டல் எக்ஸ் ஸோ ஆன்சர் வந்து 1/2 சரியா அப்போ எக்ஸோட வேல்யூ 1/2 ஒய்யோட வேல்யூ 3 சூப்பராக ஃபைன் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை